தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உரிமை கேட்டு போராடும் சாம்சங் தொழிலாளர்களை காவல்துறை மூலம் அடித்து விரட்டும் கொடுங்கோன்மைதான் திராவிட மாடலா என நேரடியாக ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை, ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை கேட்டு கடந்த 30 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராடும் மண்ணின் மைந்தர்களான தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் பக்கம் நிற்காமல் சாம்சங் பெரு நிறுவனத்திற்கு ஆதரவாக நின்று காவல்துறை மூலம் தொழிலாளர்களின் வீடுகளுக்குள் நள்ளிரவில் புகுந்து தேடி அடித்து சிறைப்படுத்தி அவர்களின் குடும்பத்தினரை மிரட்டும் திமுக அரசுடைய கொடுங்கோன்மை செயல் வன்மையான கண்டனத்திற்கு உரியது. தாராளமான நிலம், தடையற்ற மின்சாரம், வேண்டிய அளவு நீர், பல கோடி வரி சலுகை என்று வாரி வழங்கி பன்னாட்டு நிறுவனர்களிடம் ஒப்பந்தம் போடும் திமுக அரசு நம் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? நிரந்தர பணி, முறையான ஊதியம், உரிய பணி நேரம் என்று இவற்றில் எது ஒன்றையும் பன்னாட்டு நிறுவனங்கள் தர மறுப்பது தமிழ்நாட்டு தொழிலாளர்களுடைய உழைப்பை உறிஞ்சி குருதியை குடிக்கும் கொத்தடிமை முறையல்லவா? சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி ஆகியவற்றை பேசிய காவலர்கள் நீங்கள்தான். தற்பெருமை பேசும் திமுக ஆட்சியாளர்கள் உரிமைக்காக போராடும் தொழிலாளர்களின் பக்கம் நிற்காமல் சாம்சங் நிறுவனத்தின் தொழிலாளரின் விரோத போக்கிற்கு துணை போவது நம்முடைய தொழிலாளர்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும். ஆகவே தமிழ்நாடு அரசு காஞ்சிபுரம் சாம்சங் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை கோரும் அறப்போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவதை கைவிட்டுவிட்டு கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரையும் எவ்வித வழக்கும் பதியாமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதோடு சாம்சங் நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் இவ்வறிக்கையின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் என அண்ணன் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் அரசுடைய இந்த போக்குங்கிறது ரொம்பவும் கொடுமையாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் முதல் முறையாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் திமுகவை எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த கொடும் துயரங்கள் நடந்தேறியுள்ளது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய நிகழ்வாக இருக்கிறது. அவர்களும் நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து இந்த தொழிலாளர்களின் பக்கம் நிற்பது அப்படிங்கிறது அறத்தின் பக்கம் நிற்கக்கூடிய தமிழர்களாக இவர்களை நாம் பார்க்கிறோம்.